எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும். ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்யப்படும். ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்விக் கடனாக 4 லட்சம் வரை வழங்கப்படும் ரூபாய். 4 லட்சம் வரை ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும். இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும். சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும். இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள்.